வாழ்க வளமுடன். அதாவது இன்றைக்கி நம்மளோட மனசு ஒரு விஷயத்தை எப்படி எடுத்துக்கிறது அப்படிங்கிறத பற்றி ஒரு சின்ன கதை. நான் படித்ததில் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த விஷயம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒரு ஹோட்டல், அந்த ஹோட்டலில் விஸ்வேஸ்வரன் ஒருத்தர் வேலை பார்க்குறார், சர்வராக இருக்கார். அது நல்லா பிஸியான ஒரு மெயின் பஜாரில் இருக்குது. அந்த பஜாரில் இருக்கிற மற்ற கடைக்காரெல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு இடமா அந்த ஹோட்டல் வந்து இருக்குது. அதில் சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய கடைக்காரர் முதலாளி வருவார் தினமும் சாப்பிட்றதுக்கு. அவர் பர்டிகுலராக விஸ்வேஸ்வரன் அப்படிங்கிற சர்வரை தான் கூப்பிடுவார். இவரும் அவர் கூப்பிட்டா உடனே ஒப்ளைஜிங்காக போய் எல்லாம் அவர் என்ன ஆர்டர் கொடுக்குறாரோ அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்து அவருக்கு நல்லா உபச்சாரம் பண்ணி நல்லா கவனிச்சுப்பார் அவர். ஆனால் அந்த முதலாளிக்கு என்ன சொல்கிறது, அவர் மனசில் என்ன மாதிரி எண்ணங்கள் இருந்ததோ தெரியாது. அந்த கொடுக்குற டிப்ஸு அது ஒரு அன்பளிப்பு. அந்த சர்வர் நம்மளுக்கு எவ்வளவு மரியாதையாக எவ்வளவு ஒப்ளைஜிங்காக சூடு இல்லைன்னா சூடுபடுத்தி கொண்டு வந்து கொடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி என்ன வேணும்னு கேட்டு சட்னி சாம்பார்லாம் திருப்பியும் வேணும்னா கொண்டு வந்து கொடுத்து அந்த சர்விங் முகம் மலர்ச்சியோடு பண்ணுற அதுக்கு நம்ம கொடுக்குற அன்பளிப்பு தான் அந்த டிப்ஸு. அன்பளிப்பு அப்படிங்கிறத வந்து ஒரு கருணை, ஒரு பாசத்தோடு அதை நம்ம கொடுக்கணும். ஆனால் அந்த முதலாளி என்ன பண்ணுவார், இவர் வந்து இந்த கார்டில் வந்து பில்லு கொண்டு வந்து கொடுத்துட்டோம், பில்லை கொண்டு போய் முதலாளிகிட்ட கொடுத்துட்டு அந்த கார்டை எடுத்துன்னு வந்து வச்ச உடனே இவர் வந்து நிறைய டிப்ஸ் கொடுப்பார். அவர் ஒருத்தர் சாப்பிட்டா 100 ரூபாய் டிப்ஸ் கொடுப்பார். அதை ரொம்ப அலட்சியமாக அப்படி டேபிளில் இப்படி விட்டு எரிஞ்சிட்டு போவார். எந்த விஸ்வேஸ்வரன் அதை எடுத்து பையில் வச்சுருவார். ஒரு 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்தால் அந்த முதலாளி நல்லா சாப்பிட்டுட்டு இவரும் ரொம்ப நல்லா கவனிப்பார். இவர் இந்த மாதிரி அலட்சியப்படுத்துகிறாரே அப்படிங்கிறத மனசில் வச்சுக்காமல் எதுவுமே வெளியில் காட்டிக்காமல் அவர் வந்து ரொம்ப நல்லா உபச்சாரம் பண்ணுவார். அப்போல்லாம் 500 ரூபாய் 600 ரூபாய்லாம் டிப்ஸ் கொடுப்பார். ஃபேமிலியோடு 10-12 பேர் வந்து ஒரு பெரிய பர்த்டே பார்ட்டி, வெட்டிங் டே பார்ட்டி அப்படியெல்லாம் பண்ணினா கிட்டத்தட்ட 2000 ரூபாய் வரைக்கும் அவர் டிப்ஸ் கொடுப்பார். ஆனால் அதை அலட்சியமாக தான் கடைசியில் போட்டுட்டு போவார். சாப்பிட்டதுக்கு பணம் கொடுக்கும்போது ரொம்ப மரியாதையாக அந்த அட்டைக்குள்ளே வச்சு க்ளீனாக கொடுப்பார். ஆனால் அந்த டிப்ஸை மட்டும் ரொம்ப அலட்சியமாக கொடுப்பார். அங்கே இருக்கிற சர்வர்லாம் சொல்லுவான், இவ்வளவு மரியாதை குறைச்சலாம், நாங்கள்லாம் உங்களை வந்து எங்களோட பெரிய அண்ணா மாதிரி நினச்சிட்டுருக்கோம், உங்களை இவ்வளவு அலட்சியம் பண்ணி அந்த டிப்ஸை கொடுக்குறாரு, அதை நீங்கள் வாங்கிக்க வேணுமா அப்படின்னு கேட்பா. அதுக்கப்புறம் அந்த ஹோட்டலோட முதலாளி சொல்லுவா, விஸ்வேஸ்வரா உன்னை பர்டிகுலராக கூப்பிட்டு அவர் வந்து இப்படி அவமரியாதை பண்ணுறார், நான் வந்து உன்னை கிச்சன் சூப்பர்வைசராக போட்டுடுறேன், நீ ஒன்றும் அதிக வேலை பார்க்க வேண்டாம், நீ அங்கே போயிடு அப்படிம்பார். இவர் சொல்ல சம்பளமும் ஜாஸ்தி தரேன், நீ சூப்பர்வைசராக இரு அப்படிம்பார். அப்போ இவர் சொல்லுவார், வேண்டாம் சார், இந்த வேலை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இந்த வேலையே பார்க்குறேன் அப்படின்றவர். எல்லாரும் அவரை வந்து மனசுக்குள்ளே நினச்சிப்பா, இப்படி சுயமரியாதையே இல்லாமல் எவ்வளவு அலட்சியப்படுத்தினாலும் இந்த வேலையே பார்த்துட்டுருக்காரு, இது தேவையா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் நினப்பார். இப்படி வருஷங்கள் உருண்டுடும். கொஞ்சம் உடந்து விஸ்வேஸ்வரருக்கும் வந்து அவர் 50 வயசு ஆகிடும். ஆனவுடனே ஒரு நாள் அந்த முதலாளி வந்து ஏதோ அவ பிள்ளைக்கு வந்து நிச்சயதார்த்தாகி அந்த பஜாரில் இருக்கிற எல்லா கடைக்கார முதலாளிகளுக்கும் அவர் வந்து ஒரு பார்ட்டி கொடுப்பார். பார்ட்டி நடந்துட்டுருக்கும். பார்ட்டி நடந்து முடிஞ்சவுடனே இவர் ஆஸ் யூஷுவல் எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு 4-5 2000 ரூபாய் நோட்டு எடுத்து அலட்சியமாக போடுவார். போட்டவுடனே இந்த விஸ்வேஸ்வரன் சார், எனக்கு டிப்ஸு வேண்டாம் சார் அப்படின்பா. அவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், என்னடா அது, இத்தனை நாள் 100 ரூபாய் கொடுத்தா கூட வாங்கின்றது தான், இன்றைக்கி இவ்வளவு லம்பாக கொடுக்குறோம், இதை வேண்டாம்னு சொன்னாலே
ஒரு நிமிஷம் இருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டுருக்கிற ஒரு பையன் இல்லை மிடில் ஏஜ் மேன் ஒரு 26-27 வயசு பையனை கூப்பிடுவார். சார் இவன் என் புள்ள, எனக்கு இந்த ஹோட்டலில் கிடைக்கிற சம்பளம் எனக்கும் என் குடும்பத்துக்கும் சாப்பிட்டு அந்த குடும்ப செலவுகளுக்கு தான் பத்தித்து. இவன் ரொம்ப நன்னா படித்தான். நீங்கள் கொடுக்குற டிப்ஸ் வந்து இவனை டாக்டருக்கு படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தது. அது வந்து நீங்கள் இந்த வித்யாதானம்னு நினச்சிட்டு தான் உங்களோட பைசாவை நான் ஒவ்வொரு தடவையும் எடுத்து பைக்குள்ளே வச்சுப்பேன். இன்றைக்கி கிராஜுவேஷன் முடிஞ்சு அவன் நாளைக்கு நம்ம ஊர் அரசு மருத்துவமனையில் டாக்டராக ஜாயின் பண்ண போகிறான். இனிமேல் எனக்கு டிப்ஸு தேவையில்லை. எங்கள் முதலாளி எங்கள் குடும்பம் சாப்பிட்றதுக்கு தேவையான பணத்தை சம்பளமாக தரார். இனிமேல் வேண்டாம் சார், இந்த பணத்தை நீங்கள் வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொன்ன உடனே அந்த முதலாளிக்கு தோணும், என்னவோ நம்ம ஒரு பிச்சை போடுற மாதிரி அவனுக்கு அந்த பணத்தை வீசி வீசி எரிஞ்சிட்டு போனோம். ஆனால் அவன் என்ன மோட்டிவேஷனோடு அதை எடுத்து தன்னோட பையனை படிக்க வச்சு இத்தனை பேருக்கு நடுவில் நீ கொடுத்த பணத்தால் தான் என் புள்ள பணத்தாலும், அது மட்டும் இல்லை நீ கொடுத்த பணத்தாலும் என்னுடைய புள்ள டாக்டருக்கு படிக்கிறதுக்கு உதவியாக இருந்தது அப்படின்னு சொல்லி நம்மளை கௌரவப்படுத்திட்டு போயிருக்கான். அப்படிங்கும்போது எந்த ஒரு செயலும் செய்கிறவன் என்ன நினச்சிட்டுருக்கான் பெறறவன் என்ன நினச்சிட்டுருக்காங்கிறத பொறுத்து தான் இருக்க ஒழிய ஒரே மாதிரியான எமோஷன்ஸ் வந்து அதில் இருக்கிறது இல்லை. அதனால் நம்மளும் எந்த காரியம் செய்யும்போதும் டெடிக்கேஷனோட அர்ப்பணிப்போடன்னு சொல்ல தமிழில் அர்ப்பணிப்போட பொறுமையாகவும் புத்திசாலித்தனமாகவும் ஹேண்டில் பண்ணி எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயங்களை செஞ்சோம்னா என்றைக்கும் நம்மளுக்கு மனசில் வந்து ஒரு குறையே இருக்காது. வாழ்க வளமுடன்.